எல்லாருமே நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு சீனும் அவ்வளோ கோஸ் பம்பாக இருக்கும். அதில் ஒரு சீன் தான் நம்ம வந்து விஎஃப்எக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைனஸ் சீன் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து இந்த டேக்கிள் பண்ணுற சீன். ஸோ எப்படி இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்தாங்க அப்படின்னு அதுவும் இவ்வளோ கம்மி டைமில் விஎஃப்எக்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி ஃபீல் தான் பண்ணிடுது. எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் ப்ராடக்ட் தான் நிறைய பண்ணுவாங்க. அதில் மூவிஸில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் கிங்ன்ற ஒரு மூவிஸில் வந்து ஹைனஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து வெறும் நம்ம வந்து வெறும் ஷேட்ஸ் அண்ட் மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தால் ஈஸியாக கொடுத்துருமே அப்படின்னு தான் இந்த படத்தில் வரும். அந்த ஹைனஸை யூஸ் பண்ணுறப்பாங்க. அதனால இவ்வளோ விஎஃப்எக்ஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒருவேளை எம்பிசி வந்து முழு படத்தையும் டேக் ஓவர் பண்ணியிருந்தால் எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும். நீங்கள் லியோவை இப்போ பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து கார் சேசிங் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அன்ரியல் எஞ்சினில் எடுத்த மாதிரி இருக்கும். யாரெல்லாம் லியோ படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.